பேக்கில் ப்ரிண்ட் பாருங்க. ஸோ இது பாருங்க, இதோட பேக் ப்ரிண்ட் பாருங்க, சூப்பராக இருக்கு. லைக் என்னன்னா கையில் எடுக்கும்போதே மெட்டீரியல், ஸோ அதோடைய ஃபினிஷிங் ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கு. டெய்லி 50 to 100 டிசைன்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ இவங்களோட ஒரு முக்கியமான விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 115 ரூபாயிலிருந்து இவங்ககிட்ட ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. பாம்பே, டெல்லி என்ன புது ஃபேஷன் வருதோ அந்த ஷர்ட் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. பிரிண்ட் அண்ட் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது எக்கச்சக்கமாக இருக்கு. டெனிம் ஷார்ட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்கும், 20-30 வெரைட்டிஸ் இருக்கு. ஆஃபீஸ் வியர், காலேஜ் வியர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணீங்க அப்போதான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் தமிழா, நான் உங்க விக்னேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் வந்திருக்கோம். ஸோ பேசிக்கலா இந்த பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நான் லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸா வந்து இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பத்தி ரெகுலரா வந்து நம்ம வீடியோ பண்ணது வழக்கம். ஸோ அதுக்கான ஒரு முக்கியமான காரணமே வந்து பாத்தீங்கன்னா, ரொம்ப குவாலிட்டியான ஷர்ட்ஸ், ரொம்ப அஃபோர்டபுளான பிரைஸ்ல மினிமம் ஒரு 50 to 100 ஷர்ட்ஸ் வந்து வாங்கிட்டு போய் பிஸ்னஸ் பண்ற மாதிரி சென்னையில், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய லெவல்ல எவ்ரி டைம் ட்ரெண்டி கலெக்ஷனா வச்சிருக்கக்கூடிய ஒரே முக்கியமான பிளேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் தான். ஸோ இவங்களோட ஒரு முக்கியமான விஷயமே வந்து பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் 115 ரூபாயிலிருந்து இவங்க கிட்ட ஷர்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் 600 ரூபா வரைக்கும் இவங்களோட ஷர்ட்ஸோட ரேஞ்சஸ் இருக்கு. சவுத் இந்தியாவில் லைக் 1000+ ஷாப்ஸ்க்கு டேரக்டா இங்கிருந்தே வாங்கிட்டு போய் ஹோல்சேலா பண்ண, ஐ மீன் ஹோல்சேலா வாங்கிட்டு போய் ரீட்டைல் பண்ணக்கூடிய நிறைய மக்கள், நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நம்மளோட வீடியோஸ் பார்த்தும் வந்து வாங்கி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு மென்ஸ் வேர்ல ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஆல்ரெடி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரைட்டான வீடியோ அதாவது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஐஸா, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் வந்து இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்கேன்னு பர்சனலாக எனக்கும் நிறைய டைம் மீட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, கமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டைமில் இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்னவாக இருக்குது, என்ன மாதிரி அப்டேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சார்ட்ட போய் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ், ஸோ புதுசாக அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்ரீ முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் எங்கே இருக்குது, ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு ஒரு சிலவா. நாங்கள் கடந்த 10 வருஷமாக மென்ஸ்க்கு தேவையான ரெடிமேட் ஐட்டம்ஸ், கேஷுவல் ஷர்ட், ஜீன்ஸ், டிஷர்ட்ஸ் ஹோல்சேலில் B2B பண்ணிகிட்ருக்கோம். மினிமம் 50 பீசஸ் நீங்கள் எடுத்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு டேமேஜஸ் ப்ராப்ளம் எதுனா வந்தால் நாங்கள் மாற்றி கொடுப்போம். பான் இண்டியா டெலிவரி இருக்குது, நீங்கள் வந்து நிதானமாக நீங்கள் பார்த்து கூட எடுத்துக்கலாம், அல்லது உங்கள் விசிட்டிங் கார்டு அனுப்பி வாட்ஸ்அப் கூட டிசைன் பண்ணுவோம். நீங்கள் புதுசாக கடை தொடங்குறீங்கன்னா வந்து வாங்கிட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்ணிவிட்டு எடுத்து போகிறது நல்லது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து நிறைய ஹோல்சேல் ப்ரைஸஸ் யூடியூபை திறந்தால் நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த நிறையா ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கும்போது ஏன் வந்து முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? டெய்லி 50 to 100 டிசைன்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். அண்ட் நீங்கள் மற்ற ஹோல்சேலர் கம்பேர் பண்ணி பார்த்தா எங்கள் ப்ரைஸஸ் 15 ரூபீஸ், 20 ரூபீஸ், 30 ரூபீஸ் குறைவாக இருக்கும். அது வந்து கேரண்டி. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தான் ஃபீல் பண்ணி நீங்கள் உணரணும். அதுக்கு நீங்கள் ஒருக்கே வாங்க. ஸோ இப்போ எனக்கு இந்த இதில் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன் தெரியாது. எப்பவுமே முரளி கிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் வரும்போது ஸோ ஆன் ட்ரெண்டில் என்ன இருக்குது, அடுத்த விஜய் என்ன ஷா, அடுத்த படத்தில் என்ன போடுவாரோ அது இன்றைக்கி லைக் முன்னாடியே வச்சிருப்பீங்க. அந்த மாதிரி தான் வந்து உங்களோட ட்ரெண்ட்ஸ்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கரண்ட் ட்ரெண்ட்ஸோட ஷர்ட்ஸ்லாம் பார்க்கலாங்களா அது? கண்டிப்பாக ஷியோ. இப்போ டிஜிட்டல் பிரிண்ட் நல்லா போயிட்டுருக்கு, புது வகையான செக்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. டைம் செக், அந்த டிஜிட்டல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட பர்சனல் ஷர்ட்ஸ் எல்லாமே ஒன்று ரெண்டு நான் காமிக்கிறேன். ஸோ எல்லாமே ஃபுல் ஹேண்ட், இதில் ஹாஃப் ஹேண்டும் அவைலபிள் இருக்குங்களா சார்? இல்லை ஃபுல் ஹாஃப் ஹேண்ட் கம்மி தான் மூவிங், ஃபுல் ஹேண்ட்ஸ் தான் நிறைய இருக்கு. ஓ ஓகே சார். ஸோ இந்த ஷர்ட் என்னோட, இந்த லாஸ்ட் ஷர்ட் என்னோட ஃபேவரட்டாக ஷர்ட்னே சொல்லலாம் பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. லைக் என்னென்னா கையில் எடுக்கும்போதே மெட்டீரியல், ஸோ அதோடைய ஃபினிஷிங், அதோட இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷர்ட் தான். லைக் ஃபிட்டிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. இது பிரிண்டட் ஷர்ட்டுங்களா சார்? ஆ, டிஜிட்டல் பிரிண்ட். டிஜிட்டல் பிரிண்ட். ஸோ டிஜிட்டல் பிரிண்ட்டுங்கும் போது அந்த வாஷிங்கில் அந்த இதெல்லாம் அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது இல்லைங்களா? அப்படியே இருக்கும் பிரிண்ட்டு.
உங்களோட அந்த சைஸ் பேட்டர்ன்ஸ் ஒரு டைம் சொல்ல முடியுங்களா சார்? எம்எல் எக்ஸ்எல் இருக்கு, டபுள் எக்ஸ்எல், 3XL, 4XL இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா பிரிண்ட்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். டெய்லி புது பிரிண்ட்ஸ் கிடைக்கும். நீங்க பார்க்க வரீங்கன்னா 500 to 1000 டிசைன்ஸ் பிரிண்டட் மட்டும். இன்னைக்கு பார்த்த டிசைன் வந்து நீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்தீங்கன்னா அவைலபிளாக இருக்காது இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி என்ன ட்ரெண்ட் அவைலபிளாக இருக்கும் அது அண்ட் செக்குடுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் வியர், காலேஜ் வியருக்குலாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சூப்பராக வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸிவாக பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செக்லாம் வந்து செமி ஃபார்மல், செமி கேஷுவல், ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட் தான். டிஜிட்டல் பிரிண்ட், டிஜிட்டல். ஸோ வீடியோவில் பார்க்குறக்கு எந்த அளவுக்கு அதோட டிசைன்ஸ் அண்ட் இது தெரியும் தெரியல, நேரில் லைக் டச் அண்ட் ஃபீல் பண்ணும்போது தான் அதோடைய குவாலிட்டி தெரியும். இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, ப்ரீமியமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வேர் பண்ணால் ப்ராப்பராக லைக் ஒரு நல்ல ப்ரீமியமாக இருக்கும்னு வச்சிங்களேன். ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குது. இது என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குது? காட்டன், பியூர் காட்டன். ஸோ என்னென்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு? மெயின்லி காட்டன் பேஸ்ட் மெட்டீரியல் தான் இருக்கு. ஃபேப்ரிக் வந்து டெக்ஸ்சர் வந்து மாறிட்டே இருக்கும், யாண்டட் செக்ஸ், பிரிண்டட் செக்ஸ்னு. இந்த மெட்டீரியல் சூப்பராக இருக்கு. இது இதுவும் வந்து காட்டன் தான் இல்லைங்களா? ம், காட்டன், எக்ஸலண்டாக இருக்கு. இது வந்து சாட்டின் பேஸ், சாட்டின் பேஸ். சம்மருக்கு நல்லா இருக்கும், நல்லா இது ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்குங்க பாருங்க. பார்ட்டி வேர்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு, பிளெயினில் நிறைய இருக்கு வெரைட்டிஸ். ஸோ எல்லாமே நல்லா ஓரளவுக்கு ஸ்ட்ரெச்சபிளாக, ம், ஸ்ட்ரெச்சபிள் ஃபேப்ரிக்கும் இருக்கு, நார்மல் ஃபேப்ரிக்கும் இருக்கு. இது போல் டெனிம்ஸில் கூட நிறைய மாடல் இருக்குது, சிங்கிள் பேக்கெட், டபுள் பேக்கெட். ஸோ ஜென்ரலாக இப்போ நம்மளோட ஷர்ட்ஸோட ஸ்டார்டிங் ப்ரைஸ் 115 இருக்குன்னு சொல்லியிருந்தேன் சார். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஷர்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, என்ன ரேஞ்சில் செலக்ட் பண்ணாங்கன்னா இப்போ இன்னும் நல்லா ப்ராஃபிட்டபுளாகவும் இருக்கணும், நல்ல குவாலிட்டியாகவும் பண்ணலான்னா என்ன மாதிரி? இப்போ கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லா ரேஞ்ச் கஸ்டமராக இருக்காங்க. ஸோ இந்த ரேஞ்ச் தான் வைக்கணும்னு இல்லை, நீங்கள் அதை எல்லாம் வச்சாகணும், கடையில் வெரைட்டி இருக்கணும். ஸோ இப்போ இதெல்லாம் என்ன மெட்டீரியல் சார்? ஒரு ஷிங்க் இது மாதிரி என்ன விலை? இது பாப்கார்ன் மெட்டீரியல், RFD, டபுள் பேக்கெட். ஸோ இந்த கலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான கலர்ஸாக சூப்பராக இருக்குது. டபுள் பேக்கெட் ட்வில் இருக்குது, டஸ்ஸர் இருக்குது, RFD மெட்டீரியல் இருக்குது. பேக்கெட் ஜென்ரலாகவே இந்த நம்ம இப்போ ஒரு இது பண்ணனா வாஷ் பண்ணால் கலர் போகாமல் இல்லை இந்த பட்டன்ஸ் எல்லாம் நல்லா லைஃப் வர மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தானே? அந்த மாதிரி நம்ம அஷ்யூர்ட் கண்டி பேக் தான் இல்லைங்களா? ஃபுல் கேரண்டி. இது சாட்டின் மெட்டீரியல், பார்ட்டி வேர். இதே நிறைய கலர்ஸ் இருக்குது, பிளெயின்லேயே உங்களுக்கு 30-40 கலர்ஸ் இருக்கும், எல்லாம் சாம்பிள் காமிக்க முடியாது. எக்கச்சக்கமான அந்த பிளெயினே போட்டிங்கன்னா நிறையா இந்த மெட்டீரியல்ஸ் ஆகட்டும், பேட்டர்ன்ஸ் ஆகட்டும், நிறைய டிஃப்ரென்ஸில் வச்சுருக்காங்க. பிரிண்ட் அண்ட் இந்த மாதிரிலாம் போகும்பொழுது எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எப்பவுமே சொல்கிறது தான், ஜென்ரலாக இங்கே இருக்க கலெக்ஷன்ஸை எல்லாத்தையுமே வீடியோவில் காமிக்க முடியாது. அன்றைக்கி என்ன ட்ரெண்டில் வாவ் இந்த ஷர்ட் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோவில் வேர் பண்ணியிருந்திருப்பேன், எனக்கு பர்சனல் ஃபேவரெட்னு சொல்லலாம் இந்த இந்த மாதிரி பேட்டர்ன். இது என்ன பேட்டர்ன் சார் இது ஜென்ரலாக? இது சாட்டின் சார், சாட்டின், சாட்டின் டிஜிட்டல் பிரிண்ட். ரொம்ப சூப்பராக இருங்க, கண்டிப்பாக இந்த இந்த வீடியோ பார்த்த உடனே வரீங்க அப்படின்னா இதுக்கு எனக்கு தெரிஞ்சு அவைலபிளாக இருக்கும், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பேட்சுக்குமே அவர் ஒவ்வொன்றும் காமிக்கிறதுக்குமே டச் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொரு இதுக்குமே மெட்டீரியல் வந்து டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ண முடியுது, குவாலிட்டி ஃபீல் பண்ண முடியுது. அதோடைய வெயிட் ஆகட்டும், அந்த ஃபினிஷிங் ஆகட்டும், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா ஒரு யங்ஸ்டர் பேட்ச் ஒர்க்கோட கலர்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும். செக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 டிசைன்ஸ்க்கு மேலே இருக்கும். ஓ, ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுக்காக நம்ம வந்து மும்பையோ இல்லை டெல்லியோ அங்கே போய் வாங்குறத விட இங்கே நம்ம இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இங்கேயே அவைலபிளாக இருக்கும்போது நேரில் ஒரு டைம் வந்தாலே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருக்கோம், பட் ஒவ்வொரு டைமே நான் இங்கே உள்ளே வரேன் அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த டைம் நிறைய மாற்றங்கள், நிறைய ஸ்டாக்ஸ் சூப்பராக வந்து பண்ணியிருக்கேன். இது என்ன மெட்டீரியல் சார்? காட்டன், காட்டன். லினன்லேயும் நம்ம மட்டும் அவைலபிளாக இருக்குங்களா? ஆ, லினன் கூட இருக்குது, காட்டன் லினன் இருக்குது, ஹாஃப் ஹேண்ட் பிரிண்டட் ஷர்ட்ஸ். ஓ, ஓகே. ஸோ இப்போ அந்த விஜய் இளைய தளபதி விஜய் வியர் பண்ண மாதிரி ஷர்ட்ஸ் எல்லாம் கூட நான் வெளியே இருந்தது பார்த்துருந்தேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ், இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் எப்படி சார் நம்ம ஆன் ட்ரெண்டில் பீப்புள் கேட்குற மாதிரி அப்டேட் பண்ணுறீங்களா, இல்லை நீங்கள் அதுக்கு முன்னாடி அப்டேட்டடாக இருக்கீங்களா? பாம்பே, டெல்லி என்ன புது ஃபேஷன் வருதோ அந்த ஷர்ட் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. டெனிம் ஷர்ட்ஸ்லேயே உங்களுக்கு 20-30 வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ டெனிமில் ஜென்ரலாக போனோம்னா நம்ம கடையில் போனால் ஒரு 4 கலர் பேட்டர்ன்லேயே அப்படியே தான் வச்சுருப்பாங்க. இங்கே பேட்டர்ன்ஸ் வந்து பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் நான் வெளியே எங்கேயும் ரீட்டெயிலில் நான் பார்த்தது கிடையாது. ஸோ வித் பேக்கெட், வித்தவுட் பேக்கெட், ஸோ அந்த மாதிரியும் ஆப்ஷன்ஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி இப்போ துருக்கி பிராண்டில் தான் நம்ம எல்லாமே இது பண்ணுறோம் இல்லைங்களா சார்? வேறு என்னென்ன பிராண்ட் நம்மகிட்ட நம்ம பிராண்ட் நேமில் இருக்குது சார்? துருக்கி பிராண்ட் இருக்குது, அன்டினோ இருக்குது, ஹைட்யூட் இருக்குது, ஆப்லின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, பாப் கேட்னு ஒரு பிராண்ட் இருக்குது. பிரிண்டட் ஷர்ட்ஸ்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இதெல்லாம் லைக் இப்போ ஜென்ரலாக ஒரு ஒரு ஷாப்புக்கு பர்ச்சேஸ் பண்ண வராங்கன்னா சார் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க? ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணலாம், என்ன மாதிரி மிக்சராக எடுக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா?
பிளெயின் எடுப்பாங்க 30-35% பிளெயின் 30-35% செக்ஸ் அண்ட் ஒரு 30% பிரிண்டட் பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளாக பண்ணணும் ஒரு இதாக பண்ணணுங்கும் போது எது ப்ரிஃபரபுளாக நீங்கள் சொல்கிறீங்க சார் அது அந்த ஏரியா பொறுத்து நம்ம பார்க்கணுமா இல்லை வெரைட்டி இருக்கணும் சார் உங்ககிட்ட மெயின்லி யங்ஸ்டர்ஸ் பேஸ்ட் பண்ணி தான் அங்கே ப்ராடக்ட்ஸ் விற்கிறோம் ஏஜ் 15-30 இப்போ அவங்களுக்கு என்ன பிடிக்குது இப்போ காலேஜ் கிட்டே இருந்தால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் சப்போஸ் ஆஃபீஸ் ஏரியானா அதுக்கு தகுந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம் இது இந்த சீசனுக்கு குர்தா வந்திருக்கு புதுசா குர்தாஸ் குர்தாஸ் பாருங்க நல்லா வீடியோவில் எப்படி தெரிஞ்சதில்ல நேரில் வந்து நல்லா வெயிட்டாக நல்லா சூப்பராக வந்திருக்கு இது வந்து அந்த ரம்ஜான் டைம்ங்கிறனால அந்த சீசனுக்காக ரம்ஜானுக்கு போடலாம் மேரேஜ் போட்டுக்கலாம் தீபாவளிக்கு கூட போடலாம் குர்தாஸ்லேயே நிறைய ஹெவி ஒர்க் டெனிம் ஜாக்கெட்ஸ் இல்லைங்களா டெனிம் ஜாக்கெட்ஸும் இருக்கு டெனிம் ஜாக்கெட்ஸ் பாருங்க ஸோ இந்த டெனிம் ஜாக்கெட்டோட பேக்கில் பிரிண்ட் பாருங்க கேப் இருக்கும் கேப் இல்லாமல் கூட இருக்கும் இதில் நிறைய வெரைட்டிஸ் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ இது பாருங்க இதோட பேக் பிரிண்ட் பாருங்க சூப்பராக இருக்கு ஸோ இவ்வளோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் ரெகுலராக அப்டேட்ல லைக் ஒவ்வொரு டைமும் நீங்கள் புது புது கலெக்ஷன்ஸ் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை ஒரு டைம் விசிட் பண்ணிங்கனாலே வந்து உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறத விட நேரில் விசிட் பண்ணவங்க வாங்கிட்டு இருக்கவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க இந்த ரெகுலராக இந்த முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இங்கே உங்களோட சர்வீஸ் ஆகட்டும் அண்ட் உங்களோட ப்ராடக்ட்டோடைய அப்டேட்ஸ் ஆகட்டும் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் தெரிஞ்சுப்பாங்க ஜென்ரலாக இப்போ இந்த டெனிம் ஷர்ட்ஸ் ஆகட்டும் ஜாக்கெட்ஸ் ஆகும் இது தாண்டி நம்ம ஷார்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் நம்ம பார்க்கலாங்களா பாக்ஸர்ஸ் இருக்கு ஸோ பாக்ஸஸ் பேசிக்காக என்ன ரேஞ்சில் இருந்து இருக்கு சார் நம்ம பாக்ஸஸ் 80 rupees இருக்கு சார் 80-150 வரையிலும் இருக்கு ஓகே இப்போ நீங்கள் ஒரு 50 pieces மினிமம் 50 pieces சொல்கிறீங்க இல்லையா அது ஷர்ட்ஸ் மட்டுமா இல்லை எல்லாமே மிக்ஸ் பண்ணி அது அது நிறைய பேர் கேட்பாங்க அது அது எப்படி வேணால் வந்து வாங்கிக்கலாம் பிரச்சனை இல்லை அது இப்போ கடை வச்சுருக்காங்கன்னா அவன் வெளியூர்லேருந்து வராங்கன்னா ஒரு 200-300 pieces வாங்கிட்டு தான் போவாங்க பாக்ஸஸ் காமிச்சேன் இது போல் கார்கோ பேண்ட்ஸ் இருக்குது இது போல் கார்கோ பேண்ட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது பேண்ட் டிவிஷன் தனியாக இருக்குது அதில் கூட தௌசண்ட்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது ஸோ பேண்ட்டுக்குன்னு தனியாக ஒரு பெரிய கலெக்ஷன் பெரிய கடை இருக்குது பேண்ட் வச்சுருக்காங்க டிஷர்ட்ஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இல்லைங்களா டிஷர்ட் கடையும் தனியாக இருக்குது அது தனி டிபார்ட்மெண்ட் இப்போ இந்த ட்ரெண்டிங்காக இருக்கிறதுனால மட்டும் கார்கோ பேண்ட் நான் காமிக்கிறேன் காட்ராயில் ஷார்ட்ஸ் இருக்குது ஓ காட்ராயில் ஷார்ட்ஸ் இதே கலர்ஸ் நிறைய இருக்குது பிரிண்டட் ஷார்ட்ஸ் இருக்குது ஸோ ஜென்ரலாக பிரிண்டட் ஷார்ட்ஸோட நீங்கள் இங்கே வந்து இங்கே வரீங்க பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆயிருவீங்க ஸோ அந்தளவுக்கு பெஸ்ட்டான ப்ரைஸில் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் ரெகுலராக ஒரு கேள்வி இருக்கும் சார் ஏன் வந்து நீங்கள் ப்ரைஸ் சொல்லலை அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இந்த வீடியோலேயும் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லியிருங்க ஏன்னா கமெண்ட்டில் வந்து இந்த பொருளுக்கு நான் ப்ரைஸ் சொல்லிட்டேன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட போய் வாதாடுவீங்க இந்த ப்ரைஸ் தானே ஹோல்சேலில் கொடுக்குறாங்க நீங்கள் 5 rupees வச்சுக்கோங்க 10 rupees வச்சுக்கோங்கன்னு கஸ்டமர்ஸ் வந்து சண்டை போடுவாங்க அது வந்து பண்ண முடியாது அவங்களுக்கு கடை செலவு இருக்கும் அண்ட் நிறைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும் அப்போ அவங்க ஒரு 20-30% மார்ஜின் வச்சு தான் விற்க முடியும் அதுக்காக நாங்கள் ப்ரைஸ் சொல்கிறது இல்லை ஸோ இப்போ ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார் எனக்கு இப்போ நான் கடை வச்சிருக்கேன் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கலாம் உங்கள் விசிட்டிங் கார்டு அல்லது உங்கள் கடை ஃபோட்டோ நீங்கள் அனுப்பணும் அல்லது உங்கள் ஜிஎஸ்டி நம்பர் அனுப்பணும் நாங்கள் சாம்பிள்ஸ் ப்ரைஸ் போட்டு அனுப்புவோம் டெனிம் ஷார்ட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது 20-30 varieties இருக்குது பிளெயின் காட்டன் ஷார்ட்ஸில் நிறைய வெரைட்டி இருக்குது ஸ்டார்டிங் சைஸ் 28 டு என்ன சைஸஸ் 28-42 சைஸ் வரையிலும் இருக்குது 28-30-36 வரையிலும் வந்து ஒரு செட்டு 38-40-42 வந்து தனியாக வாங்கிக்கலாம் நீங்கள் அதுவும் பிளெயின் பிரிண்டட் எல்லாம் சைஸ்லாம் கிடைக்கும் ஷார்ட்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 varieties இருக்கு ஸோ இப்போ இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பற்றி பார்க்க போனால் இப்போ லாஸ்ட் ஒரு 6 months நம்ம லாஸ்ட் வீடியோ பப்ளிஷ் பண்ணுற டைமில் ஒரு மாதிரி கிளம்சியாக இருந்த ஒரு மார்க்கெட் வந்து இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி மாறி இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இப்போ எப்படி பீப்புள் லைக் பண்ணுறாங்க இப்போ இந்த மார்க்கெட் எப்படி மாறி இருக்கு இந்த டைமில் இதுக்கான பிஸ்னஸாக இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எடுத்து பண்ணும்போது எப்படி இருக்கும் சார் முன்னே வந்து கொஞ்சம் ஆஃபர் ஐட்டம் கம்மி ரேட்டில் கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ குவாலிட்டி ஐட்டம் ட்ரெண்டி ஐட்டம் டியூரபிள் ஐட்டம் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் நல்ல குவாலிட்டி ஐட்டம் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ரிப்பீட்டாக வருவாங்க சார் ஜென்ரலாக இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இப்போ நம்ம ஆவரேஜாக ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 rupees ஒரு 2000 ஒரு பில் பண்ணுறாங்கன்னா என்ன ப்ராஃபிட் நிற்குங்கிறது பீப்புள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பிஸ்னஸ் உள்ளே வரணுங்கிறவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க ஸோ அது எப்படி சார் அது ஏரியா மாறும் பட் இருந்தாலும் ஒரு ஃபிக்ஸ்டாக நம்ம வச்சோம்னா ப்ராஃபிட்டபுளாக இருக்கும்னா என்ன ப்ராஃபிட் பர்சன்டேஜ் மினிமம் 20-30% மார்ஜின் வைக்கணும் நீங்கள் ஒரு 1000 rupees நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா 200 rupees உங்கள் நெட் மார்ஜின் கண்டிப்பாக இருக்கணும் ஏன்னா ஒரு சில பீஸ் உங்களுக்கு கடையில் அழுக்காகலாம் திருட்டு போகலாம் டிஸ்பிளே போடும்போது அழுக்காகலாம் நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் வாங்கி வைக்கிறதெல்லாம் விற்காது ஒரு சில கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிடும் நம்ம எங்கேனா வச்சுட்டு மறந்துடுவோம் ஸோ அதெல்லாம் நம்ம கவர் பண்ணணும் அண்ட் நீங்கள் உங்கள் டைம் கொடுக்குறீங்க
ரெண்ட் இருக்குது, கடை செலவு இருக்குது, நீங்கள் ஸ்டாஃப் வச்சுருக்கீங்க, அதுவும் நீங்கள் கவர் பண்ணி ஆகணும். ஸோ அதெல்லாம் ஒரு 20-30% மினிமம் மார்ஜின் வச்சே ஆகணும் நீங்கள். அண்ட் இப்போ ஜென்ரலாக இப்போ ஆன்லைனில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணுறவங்க கடையில் வச்சு ஆன்லைன்லேயும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஆன்லைனில் இந்த நம்ம ப்ராடக்ட் இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ் இப்போ நம்ம வீடியோஸ் பார்த்து வரவங்க ஆன்லைனில் பண்ணுறவங்க இருக்காங்களா, அதுக்கான இது எப்படி இருக்குது சார்? இப்போ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்ஸ்டாவில் போட்டு அவங்க வாட்ஸ்அப் பண்ணி கஸ்டமருக்கு விற்கிறாங்க, பீஸுக்கு 150-200 ரூபீஸ் வச்சு விற்கிறாங்க. அது அவங்க ஹார்ட் ஒர்க். ஆன்லைன் நீங்கள் ப்ரைஸஸ் செக் பண்ணீங்கன்னா எங்கள் ப்ரைஸஸோடு அதிகமாக தான் இருக்கும். சார் இப்போ ஷிப்பிங்லாம் எப்படி பண்ணுறீங்க சார்? ஜென்ரலாக எவ்வளோ டேஸ் எடுத்துக்குது? நம்ம தமிழ்நாடுக்குள்ளே 1 டேஸ் இன்றைக்கி புக் பண்ணால் நாளை சரக்கு கிடச்சிடும், ஆர் மேக்ஸிமம் 48 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு டெலிவரி கிடச்சிடும். ஸோ ரெகுலராக இப்போ முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸ்னால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டாக அந்த ஹோல்சேல் ஹோல்சேலாக வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஸோ இப்போ புதுசாக ஒருத்தங்க பிஸ்னஸ்க்குள்ளே வராங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கவங்க ஃபஸ்ட் டைம் வந்து முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் ட்ரை பண்ணணும்னு வராங்க, இல்லை இந்த பிஸ்னஸ்க்குள்ளேயே புதுசாக வரவங்களுக்கு நீங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க சார்? எப்படி இது இந்த மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் அவர் புதுசாக தொடங்கணும்னு வராங்க அந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்கிறது, நீங்கள் ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுக்கோங்க. எவ்வளோ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கணும், உங்கள் அக்கத்து பக்கத்தில் கடைகளில் என்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது, என்ன ட்ரெண்டிங்காக இருக்குது, அதெல்லாம் உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிக்கணும். அல்லது ஒரு 2-3 மந்த்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளை நீங்கள் ஹையர் பண்ணிக்கணும். அல்லது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ஓடாத ஐட்டம், பழைய ஐட்டம் யாருன்னா தலையில் கட்டிட்டால் உங்களுக்கு கஷ்டம். 100% எங்ககிட்ட பழசு இருக்காது. கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, இல்லைப்பா நான் பெங்களூர் போயிட்டு வாங்கிட்டு வரேன், நான் பாம்பே போயிட்டு வாங்கிட்டு வரேன்னு நிறைய புது கஸ்டமர்ஸ் அப்படி போயிடுவாங்க. அண்ட் அவங்க டெல்லியெல்லாம் போயிட்டு ஏமாந்தவங்களும் நிறைய பேர் இருக்காங்க, நல்லா பண்ணிகிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. பட் இங்கே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, எங்கே தமிழ்நாட்டிலேருந்து எங்கே இருந்தாலும் ஒரு 1 நைட்டுக்குள்ளே நீங்கள் ரிட்டர்ன் உங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அண்ட் உங்களுக்கு ஃபுல் கேரண்டி இருக்குது, நீங்கள் என்ன சரக்கு செலெக்ஷன் பண்ணுவீங்களோ அதுதான் உங்களுக்கு வரும், மாறி வராது. மாறி வந்தாலும் நாங்கள் மாற்றி கொடுப்போம், டேமேஜ் டிஃபெக்ட் வந்தாலும் நாங்கள் மாற்றி கொடுப்போம். உங்களுக்கு டைம் சேவிங் இருக்குது, எனர்ஜி சேவ் பண்ணலாம். அண்ட் புதுசாக நீங்கள் பிஸ்னஸ் தொடங்குறீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே நல்லா இருக்கணும், நல்ல ப்ராடக்ட் நியூ ப்ராடக்ட்ஸ் வாங்கினா தான் நீங்கள் மார்க்கெட் க்ரியேட் பண்ண முடியும். சரியான ஜென்ரலாக என்னதான் நம்ம வீடியோஸில் வந்து டிசைன்ஸ் காமிச்சாலும் பேட்டர்ன்ஸ் காமிச்சாலும் இப்படி வந்து இப்போ இந்த நான் ஷார்ட்ஸ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு பார்க்குறதுக்கு இது வீடியோவில் செக்கடி ஷார்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் இது வந்து காட்ராய் ஷார்ட்ஸ் இல்லைங்களா? ஸோ அந்த டச் அண்ட் ஃபீல் ஆகட்டும், அந்த ஃபினிஷிங் வந்து நேரில் பார்த்து ஃபிட் பண்ணி நம்ம போட்டு ட்ரையல் பண்ணி பார்த்து கூட வாங்கலாம் இல்லைங்களா? பிஸ்னஸ் மேனுக்கு அது பார்த்தாலே தெரிஞ்சிடும் என்ன சைஸ் எப்படி ஃபிட்டிங் தெரிஞ்சிடும். எதனால் இவ்வளோ தூரம் நேரில் வர சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரீசன் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பின்னாடி பேக்ரவுண்டில் பார்க்குறீங்களா? ஸோ இவ்வளோவையும் வந்து நீங்கள் இப்படி சுற்றி ஒவ்வொரு ரேக்காக நீங்கள் பார்த்தீங்கனாலே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பார்க்கலாம். ஸோ அந்தளவுக்கு இது இருக்குது. அண்ட் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் இப்போது ஆன் ட்ரெண்டில் இருக்கிறது எப்படி எது அப்படிங்கிறது நமக்கு ஐடியா இருக்குது. இப்போ ஜென்ரலாக இப்போ மும்பை ஆகட்டும் டெல்லி ஆகட்டும் அது அங்கே இருக்கிறது இங்கே அவைலபிளாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இப்போ கரண்ட்டில் இதுதான்ப்பா ட்ரெண்டுன்னு எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் கடை வச்சிருக்காங்க, நான் இதை எப்படி தெரிஞ்சுக்கிறேன்? புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்கு அது ஒரு சின்ன இருக்குது, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் சார்? அவங்க இங்கே வரப்போ நாங்கள் சொல்லுவோம், இப்போ டபுள் பேக்கெட் போகுது, இப்போ இந்த டிஜிட்டல் பிரிண்டெல்லாம் வந்திருக்கு, இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்திருக்கு, நாங்கள் கரெக்டாக எடுத்து சொல்லுவோம். அவங்க சர்வே பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்க மார்க்கெட் சர்வே பண்ணிக்கலாம், ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்போ என்னப்பா இருக்குது புது ட்ரெண்டுன்னு கேட்டுக்கலாம், அதில் தப்பே இல்லை. நாங்கள் புதுசு கொடுத்தா தான் ரிப்பீட்டடாக கஸ்டமர் வராங்க, அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் கண்டிப்பாக கஸ்டமர் ரிப்பீட் வரமாட்டாங்க. எங்கள் வளர்ச்சிக்கு அண்ட் நாங்கள் தொடர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களையும் தொடர்ந்து கூப்பிட்டுருக்கோன்னா கஸ்டமர் சப்போர்ட் இஸ் த மெயின் ரீசன். கண்டிப்பாக. அண்ட் ஐ தேங்க் ஆல் மை ரெகுலர் கஸ்டமர்ஸ். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குறாங்க ஃபஸ்ட் டைம், ஓகே நான் இது வரைக்கும் நான் முரளிகிருஷ்ண கார்மெண்ட்ஸ் வரல போகணும் இல்லை போக முடியாத சூழ்நிலையில் இருந்தேன், பட் போகணும்னு யோசிச்சிட்டே இருக்கேன்ங்கிறவங்க வீடியோ பார்த்தாலும் சரி, அது எக்ஸிஸ்டிங்காக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களும் சரி, அல்லது வந்து புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க யார் பார்த்தாலும், ஸோ முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸ் ஏன் ட்ரஸ்ட் பண்ணணும், ஏன் இங்கே உள்ளே வந்து பார்க்கணும்னு ஒரு சிலவா. நிறைய கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க புதுசாக வரங்க, இல்லை எனக்கு 2 இயர்ஸாக தெரியும், 4 இயர்ஸாக தெரியும், பட் வரல. ஆனால் முன்னே நான் வந்து பார்த்துருக்கணும், நம்ம ப்ரைஸிங் பார்த்துட்டு நம்ம வெரைட்டி பார்த்துட்டு அவங்களே அசந்து போகிறாங்க. அது வந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அல்லது தெரியாது. இது வந்து வின்வின் சிச்சுவேஷன், நீங்கள் நல்லா பிஸ்னஸ் பண்ணீங்க அப்போ தான் நாங்கள் நல்லா இருக்க முடியும். நம்ம கடைக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, தெலுங்கானா நிறைய மோர் தென் 1000 கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க ரெகுலராக வாங்குறாங்க. அண்ட் நம்ம அவங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதுபோல் நீங்களும் ஒருக்க வந்து வாங்குங்க அண்ட் சேர்ந்து
உயரலாம். ஸோ கண்டிப்பாக வந்து ஏன் வந்து வரும், ஏன்னா இப்போ ஜென்ரலாக இப்போ ஒரு மென்ஸ் வேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுங்கிறது ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு இடம் நம்ம தேடி போகாமல் ஸோ சென்னை நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடிய பிளேஸ். அது நம்ம லாங்குவேஜில் அதுவும் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது, இவ்வளோ பெரிய பிளேஸில் வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது உங்களுக்கு அந்த ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் ஆகட்டும், அந்த அதுக்கு என்ன சொல்கிறது அலைச்சல் ஆகட்டும், அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இஷ்யூஸ் வருது அப்படின்னா ஸோ அதெல்லாம் தவிர்த்துட்டு இங்கேருந்து பண்ணும்பொழுது ஒரு சேஃபான பிஸ்னஸ், ஒரு ட்ரஸ்டடான பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேஸ் முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே இருக்கக்கூடிய அப்டேட்ஸ் பற்றியும் இப்போ கரெக்டாக என்ன ட்ரெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிற பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு டைமாவது வந்து டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள். ஸோ விசிட் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய பேருக்கு அவங்களோட இது அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்து இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வருவாங்க, அஸ் இஸ் ரெகுலராக சப்போர்ட் பண்ணுற மாதிரி நல்லா சப்போர்ட் பண்ணி கொடுங்க சார். ஷியூர், தேங்க்யூ. அசோகே கைஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சிங்கார தோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு பற்றி பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து முரளிகிருஷ்ணா கார்மெண்ட்ஸோட காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ், லொக்கேஷன், மற்ற வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்கள்கிட்ட டேரெக்டாக ரீச் பண்ணி பண்ணிக்கலாம், இல்லை வந்து நேரடியாக விசிட் பண்ணாலும் கீழே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு வருது உங்கள் பிஸ்னஸ் வகேஷ். நன்றி, வணக்கம்.